வணக்கம். நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தோம் முடிவுக்கு. இந்த தலைப்பு வந்து ஒரு சிறந்த தலைப்பு. வாழ்க்கையில எல்லா குடும்பத்திலயும் உள்ள விட்டு கொடுக்கும் தன்மை ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு இந்த முடிவு வந்து நான் சொல்ல விரும்பல. நீங்களே பார்வையாளர்களே பார்வையாளர்கள் சொல்லி வந்திருக்கீங்களே எடுத்த முடிவு இது. இந்த முடிவு சொல்றதுக்கு முன்னுக்கு ஏதாச்சும் சொல்லுன்னு அருமையான தலைப்பு. ஆனா இந்த போட்டிக்காக சில உண்மை கருத்தை சொன்னவங்களும் இருக்காங்க. சிலவங்க இந்த போட்டிக்கு வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது பொய்ய சொல்ற ஒரு கருத்துக்கள் இருந்தது. சில கணவர் மனைவி கூட வந்து அவங்க போட்டி போட்டுக்கிட்டு ஒரு வாதாட்டத்துல ஜெயிக்கணும்னு சொல்லி உண்மை இல்லாத கதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வந்து உண்மை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில சுகமா சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏன்னா போட்டியாளர்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போது நான் இதோட முடிவில் சொல்ல விரும்புறேன். முதல் முதலில் இந்த பரிசை எடுத்து வழங்க தலைவர் முரளி அதாவது முதல்ல வந்து சிறந்த பேச்சாளர்கள் ஆண்கள்ல யாரு பெண்கள்ல யாரு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அதனால முதல்ல வந்து ஆண்களுக்கு முதல் கொடுப்போம். சிறந்த பேச்சாளராக சொல்வேந்தர் ராஜன். அடுத்ததாக சிறந்த பெண் பேச்சாளர் அவர் உண்மை கட்சியே இது டபுள் உண்மை கட்சி. இறுதியாக முடிவுக்கு வந்துவிட்டோம். அதாவது பொறுமைசாலை வந்து ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி யாரு உண்மையான பொறுமைசாலி அப்படின்னு சொல்லி இந்த முடிவுல தெரியும். ஆனா இது வந்து ஒரு போட்டி. போட்டினால யாரு திறமையா வாதாடி திறமையான சில விஷயங்களை சொன்னதுனால அவங்களுக்கு எடுத்த வெற்றி இது. இந்த சிறந்த குழு ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லும் போது சிறந்த குழு வந்து பெண்களே. சொல்றதுக்கு
ரொம்ப சீரை பார்த்து ஜெயிச்சிருக்காங்க. இங்க பாருங்க சுகந்தி, இந்த நிகழ்வு நம்ம இப்போது அந்த பேச்சாளர் மன்றத்துல வந்து திட்ட உரை திடீர் பேச்சு அந்த மாதிரி அங்கங்களை இப்போது நடத்தி கொண்டு வருவோம். இந்த நிகழ்வு இந்த மாதிரி ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து இதற்கு ஆரம்பத்திலிருந்து சில கருத்துக்களை கூறி நடுவராகவும் அதற்கு பணிபுரிந்து சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக கொண்டு சென்ற சொல்வேந்தர் மதியழகன். இறுதியாக எப்பொழுதும் வந்து நம்ம பேச்சாளர் மன்றத்தில் வந்து அதாவது திட்ட உரை எதிர் பேச்சு அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து மூன்று பார்வையாளர்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஒரு இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தது வந்து உண்மையான நடைமுறையில் உள்ள திட்ட உரை அந்த மாதிரி இல்லை. அதனால் முடிந்தால் உங்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னு ஒரு நாள் நல்லா இருக்குன்னு கேட்குறேன்.